நல்ல தகப்பனே எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே தருமையான நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக போய் கோடலானவைகளை எல்லாம் நீர் ஆண்டவரே நேராக்கி செவ்வையாக்கி கரடு முரடானவைகளை சமமாக்கி ஆண்டவரே வனாந்தரத்தின் பாதையில் நீர் எங்களை தூக்கி சுமந்த ஆண்டவரே யோர்தானை கடக்க பண்ணி தெய்வனாகி கத்திருந்த வருடம் முழுவதும் எங்களை போஷித்து ஆசிர்வதித்து நீ எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நிரூபித்து இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தீர் ஆண்டவரே உம்முடைய தயவு இறக்கம் கிருபை எங்களை விட்டு நீங்காமல் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கர்த்தருடைய பாதுகாப்பு மாத்திரம் நமக்கு இல்லாமல் இருந்திருந்தால் கர்த்தர் நமக்கு இல்லாமல் இருந்தால் இந்நேரம் நம்மை நுர்மலமாக்கி இருப்பார்கள் இந்நேரம் நம்ம ஒன்றுமில்லாமல் போயிருப்போம் நாம் இருந்த இடத்தில் புல் கூட முளைத்திருக்கும் அந்த அளவுக்கு நம்மை நிர்மலம் வாங்கியிருப்பார்கள் நம்மையோ கத்தர் தம்முடைய செட்டைகளின் மறைவிலே வைத்து பாதுகாத்தார் நம்மை அவர் தன்னுடைய செட்டைகளுக்குள்ளே மாத்திரமல்ல வஸ்திர தொங்கலுக்குள்ளே உள்ளங்கையிலே கண்ணுக்குள்ளே வைத்து கத்தர் பாதுகாத்தார் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆண்டவரே துக்கத்தின் நேரத்திலே நாங்கள் உடைந்து போகாதபடிக்கு ஆண்டவர டிப்ரஷனை நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் தாய் தேற்றுவது போல தேற்றி நீர் கொண்டு வந்து அரவணைத்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே கொடான கொடி சோத்திரங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா கிருப 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 ஆண்டவரே எல்லாம் உடைய கிருபை எல்லாம் உடைய கிருபை எல்லாம் உடைய கிருபை தகப்பனே அப்பா நீர் எங்களை மாத்திரமல்ல எங்களுக்கு உண்டானவைகளையும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொண்டீர் எங்களுக்கு உரியவைகளையும் ஆண்டவரை நஷ்டம் வராதபடி கத்தர் பாதுகாத்துக் கொண்டீர் எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொண்டீர் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று எங்களுக்கு நிரூபித்தீர் ஆண்டவரே ஆண்டவரே பகலிலும் இரவிலுமாய் ஆய் நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டீராண்டவரே பகலில் மேகஸ்தம்பமாக இரவிலே அக்னி ஸ்தம்பமாக ஆண்டவரே பகலில் பறக்கும் அம்புகளுக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொண்ட தயவு நன்றி எத்தனையோ பேர் எங்களுக்கு விரோதமா எழும்பி நின்றாங்க ஆண்டவரை எங்களை நிர்மூலமாக்க பார்த்தாங்க எங்களை இல்லாமல் போக பண்ண பார்த்தாங்க எங்களை பேசி பார்த்தாங்க எங்களை மனமடைவாக்கினார்கள் ஆனால் தேவனாகிய கர்த்தரோ எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக எதிர்ப்போர் பேசுகிறவராக எங்களுக்காக ஆண்டவரை நீ எங்களுக்காக நீ போராடின தயவுக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேகருக்கு கிடைக்காத உம்முடைய வானத்தின் மன்னாவை நீர் எங்களுக்கு பிட்டு கொடுத்த தயவக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே கிருபையுள்ள கரத்தல் எங்களை தாழ்த்துகிறோம் நீர் மாத்திர மகிமைப்படுவீராக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பிதாவேயா நிறுவம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஆதலால் பர்லோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே பரலோகத்தின் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ இந்த பூமிக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஒரு வகையில் பரலோகத்தில் இருக்கிறதுனுடைய சாயல் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டு மனுஷனை யாருடைய சாயல் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சாயல் தேவனுடைய சாயலாக நாம் படைக்கப்பட்டோம் அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாமே அவருடைய சாயல் பரலோகத்தில் உள்ள சாயல் இயேசு கிறிஸ்துவின் சாயல் எல்லாமே அதான் அதுல மிக முக்கியமாக பரலோகத்தில் உள்ளதனுடைய சாயலை இங்க கொண்டு வந்து பரலோகத்தினுடைய சாயலை பரலோகம் எப்படி இருக்கும் பரலோகத்தில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கறது ஒரு சாயலை பூமியில் ஆண்டவர் வச்சாருன்னா அதான் ஆசாரிப்பு கூடாரம் ஆசாரிப்பு கூடாரம் வந்து எப்படி இருக்கும் மூன்று பகுதியாக இருக்கும் பலிபீடம் அதான் பூமி பரிசுத்தலம் கண்ணாடி கடலுக்கு இந்த பக்கம் மகா பரிசுத்தலம் கண்ணாடி கடலுக்கு அந்த பக்கம் வெளியப்படுத்தின விசேஷத்தில் நாம் இதை வாசிக்க முடியும் நான்காம் அதிகாரம் அஞ்சாம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கலாம் பரலோகத்தினுடைய மிக முக்கியமான மாடல் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம் அதான் ரொம்ப முக்கியம் அதே தான் பரலோகத்தில் நாம் எங்கே இருக்கிறோன்றது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அதாவது பரலோகம் எப்படி இருக்குன்றது ஆசாரிப்பு கூடாரம் பரலோகத்தில் தேவன் இருக்கிற சிங்காசனம் தான் இங்கே கிருபாசனம் அங்கே இருக்கிற தூதர்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய கிருபாசனத்தின் மேல் இருக்கிற தூதர்கள் அதுக்கப்புறம் தேவன் மனுஷனோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை தான் அதில் உடன்படிக்கை பெட்டியாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு உள்ள மகாபரிசுத்தலத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவருக்குள்ளே ரெண்டு விதமான உடன்படிக்கை இருக்கிறது ஆரோரின் துளிர்த்த கோல் அதாவது தெரிந்து கொள்ளப்படுதல் ஒரு பக்கம் நியாயப்பிரமாணம் ஒரு பக்கம் அண்ணா வைக்கப்பட்ட பொறுப்பாத்திரம் அதாவது சுயாதீன பிரமாணம் ரெண்டுத்துக்கு நடுவுல நடுவராக மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்டது இப்படி ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் பரலோகத்தினுடைய சாயல் இருக்கும் அதில் குறிப்பாக நாம எங்கே இருக்கிறோங்கிறதா முக்கியம் ஆசாரிப்பு கூடாரத்தில் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் அது ஒரு மாடல் நாம் அதே மாதிரி எங்கே நிற்க போகிறோம் பரலோகத்தில் இருக்க போகிறோம் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதினஞ்சு அஞ்சு வாசிங்க பார்ப்போம் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது ஸோ இந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய ஒரிஜினல் எங்கே இருக்குது பரலோகத்தில் இருக்குது பூமியில் இருக்கிறது அதனுடைய மாடல் அப்போ இவர் என்ன எழுதுகிறாரு அந்த பு பரலோகத்தில் இருக்கிறதனுடைய மாடலாகிய ஆசாரிப்பு கூடாரம் பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட்டது இங்கே எழுதுகிறார் அவர் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே இந்த மாடலுக்கே ஒரு ஆட்டுக்கடாவின் ரத்தம் பழுதற்றதான ஒரு ஆட்டுக்கடாவின் ஆட்டுக்கொட்டின் ரத்தம் சிவப்பு கிடாரி சர்வாங்க தகன பலி அதாவது சுத்தமாக இருக்கணுமா அந்த என்னாகாமத்தின் புஸ்தகம் பத்தொம்போது ரெண்டு மூணில் வாசிக்கிறோம் அந்த சிவப்பு கிடறு எப்படி இருக்கணுமா தலை முதல் கால் வரைக்கும் பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய ஆகிய அப்போ இந்த பூமியில் இருக்கிற மாடல் இந்த மாடலை சுத்திகரிக்கக்கூடியதான அந்த பலியே எவ்வளோ பர்ஃபெக்ட் ஒரு போஜன பலி செலுத்துறாங்க மெல்லிய மாவு ஜலித்து எடுக்கப்பட்டது அதுக்கு இவ்வளோ பர்ஃபெக்ட் ஒரு எண்ணெயை சொல்றாங்க ஒளிவ எண்ணெய் அது இடித்து பிழிந்து அது வந்து சுத்திகரிக்கப்பட்டது ஒவ்வொன்றுமே இவ்வளோ பர்ஃபெக்ட் எதுக்கு மாடலுக்கு ஒரு மாடலுக்கு இவ்வளவு பலி இவ்வளோ பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் இதோடைய ஒரிஜினல் எங்கே இருக்குது பரலோகத்திற்கு நீங்களும் நானும் அப்படியான உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு விசேஷித்த பலி தேவைப்படுகிறது அப்போ அங்கே அவர் சொல்றாரு பரலோகத்தில் உள்ளவைகளோ நாம தான் இவைகளிலும் விசேஷத்த பலிகளிலாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியிருக்கிறது இந்த சுத்திகரிப்பு தான் இம்பார்ட்டண்ட் பரவாயில் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் சுத்திகரிப்பு கரெக்டாக இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை நியாயப்பிரமாணம் கரெக்டாக போயிட்டே இருந்துச்சு எப்போ அந்த சுத்திகரிப்பில் எல்லாம் கலந்துச்சோ அக்கினியோட அன்னி அக்கினி கலந்துச்சு மாம்சத்தில் அவங்க தவறு செயல் செய்ய தொடங்கினார்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் சாமி வேளியின் பரிதானம் வாங்க தொடங்கினார்கள் இப்படி ஒவ்வொன்றத்துலேயும் அந்த பலிகள் எப்பொழுது சுத்திகரிப்பு தவறாக போச்சோ அதோடு கூட நியாயப்பிரமாணத்தையும் ஆண்டவர் வந்து நிறுத்த வேண்டிய இடத்துக்கு வந்துட்டார் அதே மாதிரி தான் இப்போ நாம் பூமியில் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் எதுக்காக நாம் பரலோகத்தில் இருக்க போகிறவைகள் நம்மளை கொண்டு போய் ஆண்டவர் எங்கே வைக்க போகிறாரு பரலோகத்தில் வைக்க போறார் அதனுடைய ஒரிஜினல் நம்ம தான் ஆசாரிப்பு கூடாத மாடல் நம்ம ஒரிஜினல் அப்போ நம்மளை கொண்டு போய் பரலோகத்தில் வைக்க போகிறார் அப்படி வைக்கப்பட வேண்டிய நாம் எப்படிப்பட்டதான பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்கிறது அதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்மளை பலி செலுத்திட்ட ஆண்டவர் அந்த எல்லா பலியை பார்க்கிலும் விசேஷித்த பலி கிறிஸ்து ஆட்டுக்குட்டியை விட சிவப்பு கிடாரை விட எல்லாத்த விட விசேஷித்த பலி கிறிஸ்து ஆனால் சுத்திகரிப்பு நமக்கு கரெக்டாக இருக்குதா சுத்திகரிப்பு சரியாக போயிட்டு இருக்குதா அதுதான் இன்னைக்கு கேள்வி இந்த சுத்திகரிப்பு அப்படிங்கிறத வந்து ஒரு காலகட்டத்தில் சபையில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது அதாவது சுத்திகரிப்பு நாள் இல்லாமல் கம்யூனியனே கொடுக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன வச்சுருவாங்க சுத்திகரிப்புக்குன்னு வச்சிருவாங்க அதில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணுவாங்க அப்படி ஜபிக்கிறவங்களுக்கு தான் அது என்ன கொடுக்கப்படும் மறுநாள் கம்யூனியன் கொடுக்கப்படும் அப்போ இப்படிப்பட்ட விசேஷத்தை பலிகளால் சுத்திகரிக்கப்பட வேண்டும் நாம் எப்படி நியாயப்பிரமாணம் சுத்திகரிப்பு அவமாய் போய்விட்டதோ அதே மாதிரி தான் இப்பொழுது சுத்திகரிப்பு அவமாய் போயிட்டு இருக்குது இன்னைக்கு முதல்ல சபைக்கு சுத்திகரிப்புனா என்னென்னாவது தெரியுமா நான் பர்ஃபெக்டாக கர்த்தருக்கு முன்பாக சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேனா எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு அந்த சுத்திகரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது போய்கிட்டே இருக்குது ரெண்டு வகையான சுத்திகரிப்பு இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ நீங்கள் எஸ்வரின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசி ஒவ்வொரு பெண்ணும் பெண் என்பது இங்கே எதை குறிக்குது சபையை குறிக்குது எஸ்தர் என்பது சபையை குறிக்குது ஒவ்வொரு சபையும் வெள்ளை போல தைலத்தினாலும் மாதம் மற்ற சுத்திகரிப்புகளினாலும் நல்ல கவனிங்க ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி எத்தனை மாதம் பனிரண்டு மாதமும் செய்யப்படணும் பன்னெண்டு மாசமும் சுத்திகரிப்பு இருக்குது மந்த்ஸ் ஒரு வருஷம் முழுக்க சுத்திகரிப்பு இருக்குது ஆறு மாசம் வெள்ளை போனோம் ஆறு மாசம் சுகந்தவர்க்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்திரீகளுக்குரியதான மற்ற முறைமைகள் சுத்திகரிப்பு முறைமைகள் மாசமும் சுத்திகரிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்குது இது எந்த அளவுக்கு சபையில் வந்து வசனங்கள் மாறிடுச்சுன்னா பாவம் செஞ்சாலும் பரவாயில்லைங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க ஆண்டவர் கிருபை உள்ளவர் அவர் ரொம்ப இரக்கத்தின் தேவன் ஒரு தடவை நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டு வந்துட்டா போதும் அவர் கொண்டு போய் உங்களை பர்ணகத்தில் வச்சிருவாரு நீங்க கவலைப்படாதீங்க சும்மா இந்த மாதிரி பாவம் சுத்திகரிப்பு இதெல்லாம் நீங்க வந்து கவலைப்படாதீங்கன்னு உங்களை மோசம் போக்குற பிசாசின் உபதேசங்கள் வந்துருச்சு ஒரு பக்கம் அது நேரடியாக பிசாசின் உபதேசம் தான் சரி அது அவர்களுடைய இது காரியம் இட்டுப்படும் ஆனால் இப்படிப்பட்ட சபைக்கு வருகிற நீங்கள் இந்த சுத்திகரிப்பு பனிரெண்டு மாசமும் சுத்திகரிக்கப்படணும்னு இருக்குது அதுவும் மூணு வகையான சுத்திகரிப்பு அங்கே சொல்லுது குறிப்பாக ரெண்டு ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒன்று வெள்ளை போலமும் இன்னொன்று சுகந்த வர்க்கமும் இது ரெண்டுத்துக்குமான ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அதை பற்றி நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் சும்மா ஓப்பனாக சொன்னோம்னா அப்படி வெள்ளைப்போலம் என்பதற்கும் சுகந்த வர்க்கத்துக்கும் உங்களுக்கு இன்றைக்கி புரியும்படி சொல்லணும்னா உள்ளான சுத்திகரிப்பு வெளியான சுத்திகரிப்பு உள்ளே சுத்திகரிக்கிறது ஒன்று இருக்குது வெளியே சுத்திகரிப்பு ஒன்று இருக்குது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சுகந்த வர்க்கம்னா மேலே போடுறது வெள்ளை போடங்கிறது உள்ளே போடுறது அதே மாதிரி தான் உள்ளான சுத்திகரிப்புன்னு ஒன்று இருக்கு வெளியான சுத்திகரிப்புன்னு ஒன்று இருக்குது இந்த உள்ளான சுத்திகரிப்பினுடைய முதலாவது விஷயம் தான் முதல்ல இந்த முத சுத்திகரிப்புனா என்னென்னா தெரியணுமே அப்புறம் தானே எப்படி சுத்திகரிக்கப்படுறதுன்னே தெரியும் இன்னைக்கு நிறைய பேருக்கு சுத்திகரிப்பே தெரியாது அப்படி ஒரு விஷயமே தெரியாது பன்னெண்டு மாதம் சபை கடந்து வந்திருக்குது இந்த பன்னெண்டு மாதம் சாட்சி சொல்ல சொல்லுங்கன்னா நம்ம என்ன சாட்சி சொல்லுவோம் அத்தனை பேரும் இந்த வருஷம் என்ன ஆசீர்வதிச்சாரு வீடு கொடுத்தாரு காரு கொடுத்தாரு ஜீவனை பாதுகாத்தாரு தானே சொல்லுவோம் இந்த வருஷம் கர்த்தர் இன்ன பாவங்களை விட வைத்து என்னை இந்த பாவத்திலிருந்து ஆக்கி இருக்கிறாரு அதான் ஏற்கனவே நாங்க விடுதலையானமே அப்ப நீங்க யாருமே பாவம் இல்லாம இருக்கிறோன்னு அர்த்தமா நம்ம பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் ஆமா அப்படின்னா நமக்கிட்ட இருக்கு போன வருஷம் இருந்ததுல இருந்து நான் இந்த வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளர்ந்துருக்கிறேனா இன்னும் என் பரிசுத்தம் கூடி இருக்குதா இன்னும் எனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய காரியங்கள் எக்ஸ்ட்ரா ஆயிருக்குதா கர்த்தர் இன்னும் எனக்கு வெளிப்பாடுகளை அதிகமாய் கொடுத்துருக்கிறாரா போன வருஷத்துக்கு இந்த தடவை என் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் என்ன இன்னைக்கு நம்ம பேசுறது என்ன போன வருஷம் இருந்ததை விட வியாபாரம் இந்த வருஷம் நல்லா ஆண்டவர் ஆசீர் வச்சிருக்கிறார் அதுவும் ஆண்டவர் தான் கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு நம்ம பேசுறது எல்லாமே வெளியான ஆசீர்வாதங்களை கொடுத்து தானே ஒழிய உள்ளான எனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி ஆவிக்குரிய வளர்ச்சி இதை குறித்து நம்ம என்னைக்காவது யோசிக்கிறோமா இந்த ஒரு வருஷத்துல உங்க பிள்ளையை நீங்க எதிர்பார்க்கறீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க உங்க பிள்ளை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வளர்ந்துருக்கணும் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அவன் படிப்புல இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் மார்க் எடுத்திருக்கணும் அப்படி ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கிறோம் இல்ல அதே வளர்ச்சியை சபையில கர்த்தர்கிட்ட எதிர்பார்ப்பாரு இன்னைக்கு நமக்கு இருக்குதா அதுக்கு மெயினா தேவைப்படுவது என்ன என்னுடைய ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சியை அளந்து பார்ப்பது எது எனக்குள்ள இருக்கக்கூடியதான சுத்திகரிப்பு அப்போ நான் பண்ணி பார்த்தா தானே எனக்கு தெரியும் அப்போ அதனுடைய அழுக்கு தெரியணுன்னா எனக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுது எனக்கு ஒன்று தேவைப்படுது அப்போ தான் எனக்கு அதில் இருக்கக்கூடியதான காரியம் என்னன்னு தெரியும் அதே போல தான் சபை நம்மை நாமே நிதானித்து அறிஞ்சு நம்மளை சுத்திகரிக்கணும் அதை தான் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார் அந்த வகையான சபைக்கான மனவாட்டிக்கான சுத்திகரிப்பை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் பைபிள் பரலோகத்தில் உள்ளவைகள் பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே இன்னும் இருக்கு ஃபியூச்சர்ல சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்கு அதை தான் இப்ப நீங்கள் நானும் செய்யணும் செஞ்சிருக்கிறோமா முதலாவது சுத்திகரிப்புக்கு எது தேவைப்படுகிறது ரெண்டாம் அதிகாரம் எஸ்தரின் புஸ்தகம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிப்போம் ஒவ்வொரு பெண்ணும்

அதில் பாதியாகிய இருநூற்று ஐம்பது சேக்கல் இடையையும் சுகந்த வசம்பில் இருநூற்று ஐம்பது சேக்கல் இடையையும் அதை வச்சு என்ன உண்டு பண்ண வேண்டும் அபிஷேக தைலத்தை உண்டு பண்ண வேண்டும் இந்த அபிஷேக தைலம் வெள்ளைப்போளம் என்பதுதான் ஃபர்ஸ்ட் சுத்திகரிப்பு வெள்ளைப்போளம் என்பது ஒரு ஆசாரியத்துவத்துக்கான அபிஷேகம் அந்த அபிஷேகத்தில் ரெண்டு முக்கியமான காரியம் அடங்கி இருக்கும் அந்த அபிஷேக தைலத்துக்குள்ள அதாவது வெள்ளைப்போளத்துக்குள்ள ரெண்டு முக்கியமான காரியம் அடங்கி ஒன்று அது உள்ள இருக்கக்கூடியதான தலையில ஊத்தி மொத்தம் தலையிலிருந்து அப்படியே உடம்பு வழியா சொல்லுது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலம் எப்படி வந்துச்சா அவனுடைய தாடி மயிரின் வழியாக அப்படியே வந்துச்சா மேல ஊத்தப்பட்டது அப்படியே வழிஞ்சு இது எதுக்கான ஒரு அபிஷேகம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அபிஷேகம் என்பது பர்சுத்தாவின் அபிஷேகம் அது ஒன்று உண்டு உண்மை உண்மையிலே என்ன ஆசாரியன் தலையிலே ஊற்றப்படுகிற அந்த அபிஷேக தைலத்துக்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பாடுகள் வெள்ளை போலம் அந்த இப்போ இயேசு சொல்லும் போது சொல்றாரு வாசிங்க சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி அஞ்சு ஏழை வாசிங்க நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் தேவனேங்கிறது இயேசுவை குறிக்குது ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் பிதாவாகிய தேவன் உம்முடைய தேவன் உமது தோழர்னா அப்போசலர்கள் உம்முடைய தோழரை பார்க்கிலும் அப்போசலர்களை பார்க்கிலும் உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் இந்த ஆனந்த தைலம் எது அபிஷேகம் பண்ணினார் என்பது எதை குறிக்கிறது அதை எல்லாரை பார்க்கிலும் ஏசு கிறிஸ்துவை அதிகமான உபத்திரவங்களுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார் இப்போ ஏசு சொல்கிறாரு நம்ம சங்கீதத்தை இருபத்தி மூணு நம்ம வேற மாதிரி வாசிக்கிறோம் அஞ்சாவது வசனம் வாசிக்கு இருபத்தி மூணு அஞ்சு சத்துக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னை யார் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால் நாம் இதை ஒரு ஆசீர்வாதமான வசனமாக எடுக்கிறோம் இது ஆசீர்வாதம் தான் ஒரு வகையில் இதை எப்படி நம்ம பாக்குறோம் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் தேவனுக்கு பிசாசுக்கு முன்பாக பந்தி என்பது எதை குறிக்கிறது திருவிருந்து கடைசியாக சொன்னார் இல்லையா அதைதான் நம்ம பந்தின்னு சொல்றோம் இது எந்த பந்தி என் சத்துக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்பத்தையும் ரசத்தையும் பிட்டு கொடுக்கக்கூடியதான அந்த உபத்திரவத்தை பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எந்த எண்ணையால் இந்த அபிஷேக எண்ணையால் நிரப்பினீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அதுதான் அவர் கேட்டாரு கர்த்தாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க முடி செய்யும் அப்போ ஏசு கிறிஸ்துவை பத்தினதான தீர்க்க தரிசன வசனம் தான் சங்கீதம் இருபத்தி மூணு அஞ்சு இந்த இடத்துல சொல்லும் பொழுது என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்படின்னு இருக்கு கவனித்துக் கொள்ளுங்கள் வெள்ளை போலத்தினால் உங்களை சுத்திகரிக்கப்பட வேண்டியிருக்கிறது என்பது எதை குறிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில கற்ற நம்ம எல்லாருக்குமே ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் நாம் கடந்து போகும்பொழுது நாம் அடிக்கடி இதை சொல்கிறோம் நாம் கடந்து போகும்போது நிச்சயமாகவே ஒரு வனாந்தரத்தை கடந்துதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போக வேண்டி இருக்கிறது நாம் சில காரியங்கள் தேவன் நம்மை ஒப்பு கொடுத்து நடத்தி கொண்டு போய் தான் அங்கே வைக்கிறார் ஒருவேளை நாம் நடந்தது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் தலைமுறை உபத்திரவத்துக்குள்ளே போனது ரெண்டாவது தலைமுறைக்கு எப்படி ஆயிருச்சு பாலந்தியானும் ஓடுற தேசமா மாறிடுச்சு இப்போ அவங்க கிட்ட ஆண்டவர் சொல்றாரு இவனுக்கு வனாந்தரம் கிடையாது ஆனா நீ வனாந்தரத்துல வந்ததை என்ன பண்ணி கொடுத்துரு எழுதி கொடுத்துரு இப்போ நான் பாலந்தியான ஓடுற தேசத்துக்கு வந்துட்டேன் அப்போ எனக்கு பிரச்சனையே இல்லையா கர்த்தர் சொல்றாரு யுத்தத்துக்கு பழக்கிக்கும்படி நான் சிலரை விட்டு வச்சிருக்கிறேன் நீ அவங்களோட கூட என்ன பண்ண வேண்டியிருக்கிறது சண்டை போட வேண்டியிருக்கிறது ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு உன்னை சோதிக்கும்படி சில சத்துக்களை என்ன பண்ணி வச்சிருக்கிற விட்டு வச்சிருக்கிற நீ அவங்களோட சண்டை போட வேண்டி இருக்கிற அப்படி அர்த்தம் என்ன வனாந்தரத்தில் இருக்கும்போது உனக்கு இருக்கக்கூடிய வெள்ளை அபிஷேகம் வேறு பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு வந்த பிறகு இருக்கிற அபிஷேகம் வேறு அதோட அர்த்தம் என்னன்னா அங்கே இருக்கும் போது கர்த்தர் சில உபதிரவத்துக்கு நடுவில் சில காரியங்களுக்கு நடுவில் நடத்தினது உண்மை அதுக்கு நடுவில் நீ கிராஸ் பண்ணி வந்தோம் பாருங்க அதுதான் உங்களை என்னையும் சுத்திகரிக்கும் எப்படி சுத்திகரிக்கும் வசன சொல்லுது நான் பட்ட பாடுகளினாலே என்ன கற்றுக்கொண்டேன் நான் உபத்திரவத்தினாலே என்ன கற்றுக்கொண்டேன் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் பட்ட பாடுகளினாலே கீழ்படிதலை கற்றுக்கொண்டேன் அப்ப எனக்குள்ள இருக்கக்கூடியதான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட வைப்பதற்கு கர்த்தர் என்னை ஒரு பாதையில் நடத்துகிறார் அந்த அபிஷேக தைலம் என்னை நிரப்புகிறது அது என்னை இப்ப இயேசு கிறிஸ்து

ஒவ்வொரு காரியம் அவங்கவுங்க அந்தந்த அபிஷேக தைலத்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் எல்லாருக்கும் ஒன்றும் இல்லை அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த வெள்ளை போல பாடு எப்படி இருக்கு ஒரு ஒரு விஷயமா தான் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு அந்தந்த காலகட்டத்தில் அவரவர்களுக்கு இருக்கு எனக்கு பிரச்சனை இல்லை வியாதி இல்லை உபத்திரம் இல்லை கத்தற்கிருவையா இருக்கிறார் இருக்கிறார் நான் இல்லைன்னு சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஆண்டவர் அனுமதிக்கிறார் அந்தந்த காலகட்டத்தில் எழுபத்தஞ்சு வயசுல ஆபரகாமுக்கு ஒரு சோதனைன்னா நூற்றி ஐம்பது வயசுல ஒரு சோதனை நூத்தி இருபத்தஞ்சு வயசுல ஒரு சோதனை எல்லா காலகட்டத்திலும் ஒவ்வொரு சோதனை இருக்கத்தானே செய்து எப்ப சோதனை இல்லாம இருந்துச்சு ஆனால் இது எதுக்காக எனக்கு கொடுக்கப்படுகிறது என்னை இது என்னை சுத்திகரிக்குது ஏதோ எங்கிட்ட இருந்து கத்த ரிமூவ் பண்ண விரும்புறார் இந்த ரிமூவ் பண்ண பிறகு இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி தான் நம்ம ஆயிடுவோம் பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்துல வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை சோதிக்க எனக்கு இடமே இல்லை அப்புறம் எப்படியான அவன் சோதிப்பான் எனக்கு இடம் இருந்தால் தானே சோதிப்பான் கோவப்படுகிறவனா நான் இருந்தால் என்னை அவன் கோவப்படுத்தி பார்ப்பான் இந்த உபத்திரம் எதுக்கு எனக்கு அனுமதிக்கப்படுகிறது எனக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒன்றை கர்த்தர் எடுக்க விரும்புகிறார் அப்போ என்ன ஆகுது கர்த்தர் இந்த உபத்திரவத்துக்கு நடுவில் நம்மளை கொண்டே இருக்கிறார் ஆனால் உண்மையிலேயே நிறைய பேருடைய வாழ்க்கை கசப்பான அனுபவம் அப்படியே சில சாட்சிகள்லாம் வந்து நீங்கள் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா எப்படி இவங்களால் இதை கிராஸ் பண்ணி போக முடியுதுன்னு நம்ம யோசிப்போம் அந்த அளவுக்கு நாளைக்கு காலையில் சாகிற நிலமையில் இருப்பாங்க அப்படி தான் இருக்கும் அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனாக தான் அப்படி தான் நிறைய பேர் போயிட்டுருக்கிறாங்க இன்னைக்கு அதுவும் இந்த காலகட்டத்தில் ஆனால் இது எல்லாத்துக்கும் நடுவில் கர்த்தர் அவனை ஏன் அனுமதி கொடுக்குறார் தெரியுமா அவருக்கு ஒன்று தெரியும் இவைகளுக்கு நடுவில் இவன் கடந்து போனாலும் இவனை மறித்து போகாமல் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டியது பரலோகத்தினுடைய பொருள் பரலோகம் செய்யுது ஏன் உன்னை நான் நடத்துக்கிறேன் தெரியுமா இதுக்கு நடுவில் ஒரு சாட்சியின் வாசனை ஒன்று வீசும் ஒரு நாள் வரும் ஒரு ஒரு பிள்ளை அவளுக்கு இருபது வயசு இருக்கும் இருபத்தி ரெண்டு வயசு அப்போயே திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க பாடுனா பாடு அப்படிப்பட்டதான ஒரு பாடு அட்டி உத எல்லாம் இருபது ரெண்டு வயசுக்குள்ளே அந்த அளவுக்கு உபத்திரம் அவள் கூப்பிடும்போது அப்பாந்தான் கூப்பிடுவா அவள் சொன்னான் அப்பா என்னால் தாங்க முடியலப்பா நான் சாக போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைப்பா நடத்துவார் ஆண்டுவர் நீ பயப்படாத ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு நடந்த சம்பவம் கணவன் ரசிக்கப்பட்டார் ஆனால் இன்னைக்கு அவளை போல பாட அனுபவிக்கிற எத்தனையோ பேருக்கு அவள் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாள் சாகாத உயிரோட இரு கர்த்தர் ஒரு நாள் உன்னை மாற்றுவார் இத்தனை பேரை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் அவளை அதற்குள்ளே நடத்தினார் அவள் நடந்து போனது எதுவும் விருதாவாய் அல்ல நீ படுகிற பாடுகள் எதுவும் விருதாவாய் அல்ல இதற்கு பின்னால் உன் ஒருத்தருடைய உபதிரவத்துக்கு பின்னால் ஆயிரம் பேரை ரட்சிக்க கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீ பெறுகிற அனுபவத்துக்கு பின்னால் எத்தனையோ பேருடைய உயிர் இருக்குது எத்தனையோ பேருடைய ஆத்மா பாதுகாக்கப்பட இருக்குது பாருங்க டாக்டர்ஸ் இவ்வளோ படிச்சு அவங்க எல்லாம் கத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த பாடியை அறுக்கும் போது சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எலிகிளிலாம் அறுக்க சொல்லுவாங்க அங்கேயே வாமிட் வரும் அவங்களால முடியாது ஆனா அவ்வளவு பேரையும் டெஸ்ட் பண்ணி அஞ்சு வருஷம் படித்து போஸ்ட்மார்ட்டத்தை எல்லாம் படித்து எல்லாம் படித்து இவ்வளோ கஷ்டம் எதுக்கு தெரியுமா கொஞ்சம் பேரை காப்பாற்றுவதற்கு இவ்வளோ கஷ்டத்தை நான் ஏன் அனுபவித்தேன் நான் என் வாழ்க்கையில் கொஞ்சம் பேர் என்ன பண்ண வேண்டியிருக்கு காப்பாற்ற வேண்டி இருக்குது அதே தேவந்தான் உன்னையும் நடத்துகிறார் இப்போ சொல்கிறேன் ஒரு பெரிய மேன்மை உபத்ரம் இல்லாமல் வரவே வராது பெரிய ஆசிர்வாதம் உன்னை கொண்டு கர்த்தர் உன்னை பயன்படுத்த வேண்டும் என்றால் உன்னை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும் நீ எவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தணும்னு விரும்புறியோ அவ்வளவு விலை கொடுக்க வேண்டியிருக்குது ஏன் தாவிது அவ்வளோ பெரியதான ராஜாவாக இருந்தான் அவனை மாதிரி ஒரு ராஜா கிடையாது ஏன் கிடையாது அவனை மாதிரி பாடு அனுபவிச்சவனுமே கிடையாது சின்ன வயசுல இருந்து ஆடு மேய்க்க தொடங்குறான் பொருட்படுத்தப்படலை வெறுக்கப்படுகிறான் அவ்வளவு பாடு அதுக்கப்புறம் சரி சவுள்கிட்ட போனா சவுல் கூப்பிட்டு ராஜா கூப்பிட்டு வாசிக்க சொல்றாரு சோ ராஜா வீட்டில் போயிட்டா நல்ல சாப்பாடு இனி ஆடு மேய்க்க வேண்டாம் நல்லா இருக்கலாம் போனா அவன் கொள்ள பார்க்கறான் ஈட்டி எடுத்து எரியான் அங்கிருந்து தப்பிச்சு பெலிசியர் பாளையத்துக்கு போனா அவனால நேரப்படியா வாழ முடியல ஏன்னா அவன் கொன்னது இன்னொரு பெலிசியர் வேஷம் மாதிரி அலைய வேண்டியிருக்கு பைத்திய மாதிரி அவன் எப்படி இருந்தானா பைத்திய மாதிரி அவன் எப்படி எனக்கு இந்த பாடு ஆண்டவர் சொல்றாரு இத்தனை பாடுகளுக்கு நடுவில் ஏன் நடத்தணும் தெரியுமா ஒரு நாள் இஸ்ரவேலுக்கும் நீ ராஜாவாக உட்கார வேண்டி இருக்கிறது உன்னுடைய ஸ்தானத்தில் இயேசு வந்து உட்கார வேண்டி இருக்குது இயேசுவை நான் சொல்லணும் எப்படி சொன்னு தெரியுமா தாவீதின் வேறு மாணவர் தாவிதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் தாவிதின் நட்சத்திரத்தை உடையவர் தாவிதின் திறவுகோலை உடையவர் இந்த பேரு வரணும்னா நீ இவ்வளவு பாடு சவிக்க வேண்டியது அவசியமா இருக்கு இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் பைபிள்ல அதிகமான ஒரு மனுஷன் பேர் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா அது தாவிது மட்டும்தான் ஏன்னா அந்த பாடு அந்த அந்த கொண்டு போன பாதை நீ போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு பாதையும் வெள்ளை போலம்தான் இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா வெளியே பயங்கர வாசனை இருக்கும் பார்க்குறவங்க சொல்லுவாங்க உனக்கென்ன உனக்கென்ன கவலை ஒரு ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த பிள்ளையோட வீட்டுக்கார் வந்து ரட்சிக்கப்படாதவர் ஆனால் பணத்துக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளை கொடுத்தாச்சு போனால் வீடு பெரிய வீடு காரு எல்லாருக்கு ஆனால் அடி சாத்துறது அந்த பிள்ளைக்கு ரெண்டு தம்பி மூணு தம்பி இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் அத்தனை பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா உனக்கு என்ன நீ நல்லபடியாக செட்டில் ஆயிட்ட நம்ம குடும்பத்திலே நீ தான் ஆசீர்வாதமாக இருக்கிற வெளிய பார்க்கறதுக்கு அப்படி ஒரு சாட்சி நம்ப மாட்டாங்க சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே நாம் அனுபவிக்கிற பாடு இருக்குல்ல அது கசப்பு ஆண்டவர் ஏன் உன்னை வெள்ளை வெள்ளைப்போலத்தில் சுத்திகரிக்க சொல்கிறாரு உனக்கு கொடுக்கப்பட போகிற மேன்மை அப்படி உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் அப்படி அதுக்கு முன்னாடி உனக்குள்ளேருந்து கொஞ்சம் காரியத்தை எடுக்க வேண்டி இருக்குது உனக்குலேருந்து கொஞ்சம் காரியத்தை ரிமூவ் பண்ண வேண்டி இருக்குது அந்த ரிமூவ் பண்ணாமல் என்ன செய்ய முடியும் கர்த்தர் நம்மளை ஏன் உயர்த்தறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாரு ஏன் செய்கிறாரு அப்படின்னா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் என்ன தேவைப்படுது சுத்திகரிப்பு செய்வது இப்போ நல்லா பாருங்கள் உங்கள் கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் நம்பி அப்படின்னா எப்போ அந்த பத்தாயிரரூபாய்க்கு கொடுப்பார் தெரியுமா இதை நீங்கள் வீண் செலவு பண்ண மாட்டிங்கிற நம்பிக்கை உங்கள் மேலே வந்தால் தான் நம்ம என்ன செய்வோம் ஒருத்தர்கிட்ட காசு கொடுப்போம் ஆடம்பரமாக செலவு பண்ணுற ஆள்கிட்ட காசு கொடுப்போம்மா சில ஆட்கள்கிட்ட ஒரு சுபாவம் உண்டு பார்த்துருக்கீங்களா எவ்வளோ கொடுத்தாலும் அதை மிச்சம் பண்ணி அதை எடுத்து வச்சு அது தேவையானதை மட்டும் வாங்கி அப்படி இருக்கோம் சில ஆட்கள் இருக்கோம் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா பத்து ரூபா செலவு பண்ணிட்டு தான் வரும் நமக்கு என்ன வரணும் நம்பிக்கை வரணும் சில ஆள்கிட்ட நம்ம ரகசியம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த சொல்கிறோம் அது மெயின்டைன் பண்ணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கிட்ட சொல்லுவோம் நம்ம எதையாவது சொன்னால் ஊர் தூத்தி திரியிற ஆள்கிட்ட நம்ம என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம் அதே மாதிரி தேவனுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரணும் நம்மளை உயர்த்தறதுக்கு நம்பிக்கை வரணும் நான் இவனை ராஜாவா உட்கார வச்சா தாவிதுக்கு பெருமை வராதுன்னு அவன் மேல என்ன வந்துச்சு ஏன்னா நான் இந்த பாதையில இவனை நடத்தி இருக்கிற இவனை கொண்டு வந்து ராஜாவா உட்கார வச்சிருக்கிற இவனை எவ்வளவு தூக்கி ஜனங்க சவுல் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாறாயிரம் சொன்னாலும் அவன் மண்டையில என்ன ஏறாது பெருமை ஏறாது அவன் சொல்லிட்டு போவான் நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னை கர்த்த ராஜாவாக்கினார் அவன் மைண்ட்ல ஏறாது இன்னைக்கு பாருங்க கர்த்தர் ஏன் கொடுக்க யோசிக்கிறாரு உங்ககிட்ட கொடுத்தா உங்களுக்கு என்ன வரணும் கர்த்தர் எதிர்பார்க்கிற தாழ்மை வரணும் எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் தன்னை தாழ்த்தினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் அவரை உயர்த்தினார் ஒரு பெரிய ஊழியக்காரர் அடிக்கடி நான் டிவியில பார்ப்பேன் அடிக்கடி அவர் சொல்ற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சொல்லுவாரு என்ன நம்புங்கப்பா அம்பர் பிரேயர்ல சொல்லும் போது ஆண்டோட்ட சொல்லுவாரு என்ன நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா ஏன் நம்புங்கப்பா பரலோகம் நம்பினால் மட்டும்தான் பரலோகம் உங்களையும் என்னையும் நம்பி தன்னுடைய பொக்கிஷத்தை கொடுக்கும் பரலோகத்துக்கு நம்பிக்கை வரணும் நம்ம மேல அந்த நம்பிக்கை வர வரைக்கும் தராது அப்ப பரலோகம் என்ன எதிர்பார்க்குது இவனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பெருமை இருக்கு இவனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கோபம் இருக்கு இவனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆடம்பரம் இருக்கு இவனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தேவையில்லாத காரியங்கள் இருக்கு இதை சிலர் சொல்லுவாங்க சில நாட்களில் காசு இல்லாத போது ஆரம்ப நிலையில் ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க கஷ்டப்படுவாங்க ஆண்டவர் கொடுத்த உடனே இந்த பூனைக்குட்டியை திறந்து விட்டா பார்த்துருக்கீங்களே நீங்கள் ரெண்டு நாள் பூனைக்குட்டியை அடைச்சி வச்சு திறந்து விட்ருக்கீங்களா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இங்கே ஓடும் அங்கே ஓடும் போய் ஒரே இடத்துல யூ டர்ன்லாம் அடிக்கும் ஏன்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அதே மாதிரி தான் சிலருக்கு ஆசீர்வாதம் கையில் உடனே தெரியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஆண்டவர் எதை நம்பி கொடுக்குறாரு தெரியுமா நான் ஒரு காலத்தில் உனக்கு கஷ்டத்தின் பாதை நடத்தும் போது நீ உண்மையாக இருந்தல்ல நான் ஆசீர்வாதத்தில் நடத்தும் போதும் அதே உண்மை முன்னேடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன் தேவன் ஒரு நாளும் நம் ஏழ்மையாக இருக்க விரும்பவில்லை எளிமையாக இருக்க விரும்புகிறார் காட் நேவர் 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 அலோ த லக்ஸுரி ஹி நீட் த சிம்பிளிசிட்டி ஆனால் கர்த்தர் நம்மளை ஆசிர்வாதமாக வைக்க விரும்புகிற நம்ம பட்டினியாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்பவே இல்லை ஆனால் சாப்பாடு எடுத்து குப்பையில் கொட்டணும்னு கர்த்தர் விரும்பலை நீ எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்கோ இன்றைக்கி அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்குது கர்த்தருக்கு நம்ம மேல் நம்பிக்கை வரணும் எவ்வளோ கூட இவன் மண்டையில் ஒன்றும் ஏறாது எவ்வளோ சொல்லு இவனுக்கு பெருமை வராது எங்கே கொண்டு போய் உயரத்துல உட்கார வை சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மேன்மை வந்தோன்னா நடைய மாறிடும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க எவ்வளோக்கு எவ்வளோ உயர்த்துறாரோ நீங்கள் அவ்வளோக்கு அவ்வளோ தாழ்மைப்பட வேண்டும் ஏன்னா இந்த உயர்வுக்கு நாம காரணம் இல்லை பரலோகம் காரணம் கத்தர் உள்ளே பார்க்குறாரு

மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி நல்ல கவனிங்க ரெண்டாவது என்ன பண்ணனும் சுகந்த வர்க்கம் சுகந்த வர்க்கம் எங்க யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா ஆதியாகமத்தின் புத்தகம் அம்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசன வாசிங்க பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான் இருபத்தி ஆறு வாசிங்க யோசேப்பு நூற்று பத்து வயதுள்ளவனாய் மறித்தான் அவனுக்கு சுகந்த வர்க்கம் இட்டு பொதுவ சுகந்த வர்க்கம் யாருக்கு இடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா மரித்தோருக்கு இடுவாங்க என்ன செய்வாங்க மரித்தோருடைய எதுக்கு சுகந்த வர்க்கம் விடுறாங்க மரித்தோருக்கு அந்த பாடி கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க சுகந்த வர்க்கம் விடுவாங்க அந்த பாடி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடியதான செத்த கிரியைகள் மூலமாக ஒரு சாட்சி வெளியே வரும் இந்த சாட்சி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டாவது சுத்திகரிப்பு தேவைப்படுது வாசிங்க ரெண்டு குருந்திய ரெண்டு பதினாறு வாசிங்க கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாலும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கு அப்ப நமக்குள்ள ரெண்டு வாசனை இருக்குது ஒன்னு என்ன வாசனை மரண வாசனை ரெண்டாவது ஜீவ வாசனை இந்த மரண வாசனை போகணும்னா செத்த கிரியைகளார நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கு ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாவது வசன வாசி நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அப்ப என்ன அர்த்தம் இப்போ இப்படி எடுத்துக்கோங்க வெள்ளை போலான்றது வேற அது நமக்குள்ள சுத்திகரிக்கிற காரியம் அபிஷேகம் அது நமக்கு வைக்கப்பட்ட பாடுகள் அதெல்லாம் இருக்கு இன்னொன்னு இருக்கு எனக்குள்ளாக இருந்து வீசுகிற வாசனை எனக்குள்ள இருந்து வீச போற ஒரு வாசனை இருக்கு இது செத்த கிரியை டெட் செல்ஸ் எதுக்கு சொல்றேன் நமக்குள்ள சில டெட் செல்ஸ் இருக்கு டெட் செல்ஸ் இந்த டெட் செல்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வெட்டி சாதாரணமா போடுற தான் இருக்கும் ஆனா நெகத்துக்குள்ள இருந்து ஒரு வாசனை வரும் நமக்கு தெரியுமா தெரியாது அதே மாதிரி தான் நமக்கு உள்ள இருந்து சில வாசனை வீசும் செத்த கிரியைகள் அது இருக்குது இதை போக்குறதுக்கு என்ன செய்யணுமா பழைய பாட்டுல வாசனை சொல்லுது அந்த பாடிக்குள்ள இருந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்க சுகந்த வாசனை இடுறாங்க புதிய ஏற்பாடு சொல்லுது ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியது அதிக நிச்சயம் உள்ளான காரியங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அதிக நிச்சயம் வெளியே எல்லாருமே இங்க பரிசுத்தவான்கள் தான் எந்த மாற்று கருத்தும் இல்லை எவ்ரி ஒன் இஸ் பர்ஃபெக்ட் வெளியே பார்க்கும் பொழுது ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற செத்த கிரியைகள் நம்ம பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நாம் நல்லவங்க எதிரில் இருக்கிறவங்க கேட்டவங்க இதுவே முதல்ல கிரியை உங்களுக்குள்ள சில செத்த கிரியைகள் இருக்குது அது சிந்தனையில் இருக்கலாம் அது எண்ணங்களில் இருக்கலாம் அல்லது பேச்சுக்களில் இருக்கலாம் அல்லது உங்களுக்குள்ள ஒரு கசப்புகளுக்குள்ள இருக்கலாம் உள்ளுக்குள்ளே இருக்கும் நிறையா இருக்கும் இப்போ ஆண்டவர் சொல்றாரு நீ முதல்ல கந்தவர்கிடு சுகந்த வர்க்கம் இடு இந்த வாசனை நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த மாம்சம் இருக்குல்ல இது இருக்கிற வரைக்கும் இந்த மாம்சத்தினுடைய வாசனை ஒன்று இருக்கத்தான் செய்யும் புரியுதா மாம்சம்னு ஒன்று இருந்தா மாம்சத்தின் வாசனை ஒன்று இருக்கத்தான் செய்யும் ஆனா இந்த வாசனைய மேற்கொள்ளக்கூடிய இன்னொரு கந்தவர்க்கம் இருக்கு சுகந்த வர்க்கம் அதுதான் இயேசுவின் ரத்தம் அந்த இயேசுவின் ரத்தம் என்ன செய்து இந்த வாசனையிலிருந்து என்னை சுத்திகரிக்கிறது செத்த கிரியைகளை ரிமூவ் பண்ணுது ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி இப்போ எனக்குள்ள இருந்து ஒரு பத்து செத்த கிரியை வாசனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொன்றத்துக்கு ஒரு ஒரு வாசனை இருக்குது நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஒவ்வொரு கழிவுக்கும் ஒரு வாசனை இருக்குது நம்ம உடம்புலேருந்து வெளியே போகிற ஒவ்வொரு கழிவுக்கும் ஒரு ஒரு வாசனை இருக்குது ரத்தத்துக்கு ஒரு வாசனை இருக்குது மற்ற கழிவுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாசனை இருக்குது ஒவ்வொரு கழிவாக போக 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 நம்ம உடம்பு சுத்தமாகிட்டே இருக்கும் சுத்தமாகிட்டே இருக்கு சுத்தமாகிட்டே இருக்கு ஒரு நாள் கழிவுகளே இல்லாமல் நான் ஆவியிலே மாறும்போது என் உடம்பு முழுவதும் எப்படி மாறி விடுகிறது வாசனையே இல்லாமல் ஜீவனுக்கு ஏதுவான வாசனை வந்துடுது எனக்குள்ள அப்போ எனக்குள்ள இருக்கிற சத்தக்கிரியைகள் ஒன்றுனா மாறிக்கிட்டே இருக்குதா ஒன்றுன்னா போயிட்டே இருக்குதா இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்குதா அதான் இம்பார்ட் என்னை சுத்திகரிக்கக்கூடிய காரியங்களை நான் என்ன செய்யறேன் எனக்குள்ள இருக்கிற நல்ல காரியங்களை வச்சுக்கிட்டு எனக்குள்ள இருக்கிற சத்தக்கிரியைகளை நான் நான் பல நேரத்தில் நம்ம கிட்ட இருக்கிறது கம்பாரிசன் அவருக்கு நான் பரவாயில்ல அவங்களுக்கு நான் பரவாயில்ல அந்த வீட்டாருக்கு என் வீட்டார் பரவாயில்ல அவங்கள விட நான் எவ்வளவோ பெட்டர் அவங்கள ஆண்டர் கேட்குறாரு நீ அவங்கள விட பெட்டர் என்னை விட பெட்டரா ஏன்னா நான் கம்பேர் பண்ணது அவங்களோட உண்மை இல்லை நான் கம்பேர் பண்ணது என்னோட உண்மை நான் பரிசுத்தரா இருப்பது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் பிதா உங்கள் கடன்களை மன்னிப்பது போல அப்ப கம்பேரிசன் ஃபுல்லா எங்க வருது காடோட வருது இன்னைக்கு நம்ம கம்பேரிசன் யாரோட பண்ணிக்கிறோம் அந்த சிஸ்டருக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல அந்த பிரதருக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல அந்த சர்ச்சுக்கு எங்க சர்ச்சு எவ்வளவோ பரவாயில்ல ஆனா நீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் இப்படி கம்பேர் பண்றீங்க மற்ற எந்த விஷயத்திலும் இப்படி கம்பேர் பண்றது இல்லை உதாரணத்துக்கு எடுத்துங்களேன் உங்க பையன் நாற்பது மார்க் எடுத்துட்டு வரான் யாரோட கம்பேர் பண்ணுவீங்க இத்தனை பேர் எண்பது எடுத்துருக்கான் இன்னும் நாற்பதுக்கு இவ்வளோ பெருமையா சொல்ற சொல்கிறோமா இல்லையா அப்ப நம்ம கம்பேரிசன் யாரோட போது நம்மளை விட மேல இருக்கிறவங்களோட போது ஆனா ஸ்பிரிச்சுவல் நம்ம நம்மக்கிட்ட கீழே இருக்கிறவங்களோட ஆண்டவர் சொல்றாரு என்னோட கம்பேர் பண்ணு என்னோட கம்பேர் பண்ணு என்ன மாதிரி மாறணும்னு பாரு அப்படிதான் சொல்றது ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி தேவன் எவர்களை முண்டறிந்தாரோ தேவனுடைய சாயலாய் மாற வேண்டும் அதுதான் என்னுடைய கம்பாரிசன் அப்ப என்னை சுத்தி ஏதோ ஒண்ணு சுத்திகரிக்க வேண்டி இருக்குது எனக்குள்ள இருக்குது ஏதோ கொஞ்சம் காரியங்கள் சத்தக்கிரிகள் வந்துட்டே இருக்குது அது சிந்தனையில வருதா பேச்சில வருதா எல்லாம் வருதா நிறைய பேர் கேட்பாங்க இந்த யூத்ஸ் எல்லாம் கேட்பாங்க மீட்டிங் போகும்போது எனக்குள்ள இன்னும் சிந்தனையில் போராட்டம் இருக்கு பிரச்சனையில் போராட்டம் இருக்கு நான் பரலவுக்கு போவேன்னா அது பரலோகத்துக்கு போகிறதுக்கும் அதுக்கும் என்ன இல்லை சம்மந்தம் இல்லை நீ அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறியா இல்லையாங்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது இப்போ அந்த இதில் நான் இருக்கணும்னு நீ நினைச்சிட்டீனா தான் போக மாட்டேன் நான் மேற்கொள்ளணும் வெளியே வரணும் ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்பொழுது கர்த்தர் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஒருவேளை அந்த நேரத்தில் வருக வரும்போது இவன் அதுலேருந்து விடுபட நினைக்கிறான் விரும்புகிறான் முயற்சி போராடிக்கிட்டு இருக்கிறான் அவங்க அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா ஆண்டவர் இவ்வளோ கஷ்டப்படுறான் அவனுக்கு உதவி செய்வான் இன்னொரு குரூப் இருக்கே இருக்கிற இடத்துல சாட்டிஸ்ஃபைட் நீங்க பைபிள் பாருங்க மேலே போறதா ஸ்டேபிளா நிக்கிறதா பைபிள் பைபிள் படிப்படியாக மேலே போக சொல்லி கொடுக்குதா ஒரே இடமா நில்லுன்னு சொல்லி கொடுக்குதா மேலே போக சொல்லுது பரிசுத்தம் உள்ளவன் நீதி செய்கிறவன் மகிமையின் மேல் மகி பரிசுத்தம் உள்ளவன் என்னை போல இன்னும் பரிசுத்தமாகட்டும் பரிசுத்தோசை எடுத்துங்க முச்சடியில் அவர் அந்த கண்மலை வெடிப்புல கிட்ட உங்களுடைய மகிமையை அடுத்த லெவலுக்கு போறாரு இப்ப அடுத்த அங்க சொல்றாரு எங்க மரும மலைக்கு போறாரு நான் அந்த நல்ல மலையையும் அந்த நல்ல தேசத்தையும் லீபனானையும் பார்க்க அடுத்த லெவலுக்கு போறாரு இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை சிலர் அங்கே நின்றுக்கும் நின்னுக்கும் போதும் போதும் எனக்கு இது போதும் என் அளவுக்கு இது போதும் ஆண்டவர் சொல்றாரு செத்தக்கிரியை செத்தக்கிரி வளர்ச்சியே இல்லாம என்ன ஆகும் ஒரு இடத்துல வந்து வளர்ச்சியே இல்ல ஸ்டாண்டர்ட் ஆயிடுது அது என்ன ஆகும் ஆண்டவர் சொல்றாரு அவர் வர்ற வரைக்கும் வளர்ச்சி இருந்துட்டே இருக்கணும் அதுக்கு எது தடையா இருக்குதோ எல்லா செத்தக்கிரியும் உள்ள மாறணும் நிறைய பேருக்குள்ள ஜீவனுக்கு எதுவான வாசனை இல்லை ஆண்டவர் சொல்றாரு சுகந்த வாசனை உன் மரண வாசனையை மேற்கொள்ளக்கூடியதான சுத்திகரிப்பு உள்ள வரணும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க உண்மையாக நீங்கள் ஒரு காரியத்தை விட்டு வெளியே வரணும்னு கேட்கும் போது கத்தர் அதுலேருந்து அக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உண்மையாக கேட்கும் போது உண்மையாக கேட்கும் போது நான் என்னுடைய காலேஜ் டேஸ்லேருந்து சொல்கிறேன் பதினெட்டு வயசுல ஏசுவேற்று கொண்டேன் இந்த முப்பது முப்பத்தி ரெண்டு ஒரு வருஷம் ஆச்சு இப்போவும் சொல்கிறேன் ஆண்டவர் எந்த காரியத்திலிருந்தும் கத்தர் அக்க வல்லமை உள்ளவர் ஆனால் அவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா நான் அதிலேருந்து வெளியே வரணான்னு தான் பார்க்கறாரு ஆசைப்படுறேன்னா சில நேரத்தில் என்னால் முடியாது அதே மாதிரி தான் சிலருக்கு படிக்க வராது என்ன செய்யாது வராது ஆனால் அவன் கர்த்தர்கிட்ட கெஞ்சுவான் ஆண்டவர் எனக்கு வரல நேச்சராகவே எனக்கு என்ன வரல படிப்பு வரல எல்ல படிப்புங்கிறது ஒரு விஷயம் அவ்வளோ நாலேஜ் ஆனால் ஒருத்தன் ஆசைப்பட்றான்னு வச்சுக்கோங்க ஆண்டவர்கிட்ட போய்ட்டு ஆண்டவர் எனக்கு ஆசை இருக்குது இப்படி வரணும்னு ஆனால் எனக்கு இயற்கையாகவே என்ன இல்லை மேற்கொள்ள முடியல எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால் கர்த்தர் ஞானத்தை தருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஏன்னா ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது அவர் தருவார் அதே மாதிரி தான் எனக்கு ஆரம்பத்திலிருந்து நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை பத்து தலைமுறையா ஜீன்குள்ள சில விஷயங்கள் ஜென்ம சுபாவங்கள் வந்திருக்கு ஆனா இந்த தலைமுறையில் அதனை நான் மாற்ற விரும்புகிறேன் எனக்கு ஆண்டவரை உதவி செய்யுங்க என்னால முடியல இது ஒரு மனுஷன் மூலமாக பாவம் நுழைந்தது போல எனக்குள்ள வந்துருச்சின்னு கேட்கும் போது கர்த்தர் என் செத்த கிரியைகளை மாற்றி ஜீவனுக்கு ஏதுவான கிரியையாக மாத்த வல்லமை இருக்கிறார் எதையும் கர்த்தர் மாத்துவார் எதையும் மாத்துவார் ஒரு குடும்பத்துல தலைமுறை தலைமுறையா பிரிஞ்சுக்கிட்டே வராங்க கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழவே மாட்டாங்க அப்புறம் போய் அந்த ஃபேமிலியோடைய இவங்களை எடுத்து பார்த்தா அவங்க அம்மா அவங்க அம்மா ஏதோ ஒரு இடத்துல பிரிஞ்ச குரூப்பா இருக்கு இப்போ அந்த பிரதர் சொல்றாரு இது என்னன்னே தெரில பிரதர் நானும் பார்க்குறேன் எதுக்கு எடுத்தாலும் சண்டை வருது பிரிஞ்சிடலாம் பிரிஞ்சிடலான்ற மைண்டு வருது இப்போ இந்த செயினை உடைக்கணும் இந்த செயினை என்ன செய்யணும் உடைக்கணும் ஏன்னா இது ஜென்ம சுபாவம் உள்ளுக்குள்ள வருது அந்த பொறுமை இல்லை பிரிஞ்சு பண்ண என்ன வருது இப்போ ஆண்டவர்கிட்ட போய் ரெண்டு பேரும் சேர்ந்து விருப்பப்பட்டு ஆண்டவரே நாங்கள் ஒன்னா இருக்கணும் எங்கள் குடும்பத்தில் என்ன இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சாபம் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் என்ன கேட்டதுனால நான் சொல்றேன் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்படி வந்துகிட்டே இருக்கு இதுலிருந்து என்னை விடுதலையாக்கும்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த செயினை செத்தக்கிரியை அங்கிருந்து ரிமூவ் பண்ணுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் ஏன்னா நமக்குள்ள அந்த கிரியை இருக்கு ஜென்ம சுபாவம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு அதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய சுபாவம் இது உள்ளே சுத்திகரிக்கப்பட வேண்டிய கந்த வர்க்கம் இது சுத்திகரிக்கப்படுதா சில நேரங்கள நாம் இதை புரிஞ்சுக்க மாட்டோம் ஏன் இப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்க மாட்டோம் உள்ளுக்குள்ள இருக்கிறத ரிமூவ் பண்ணணும் மாற்றணும் சுத்திகரிக்கணும் அதுக்கு ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும் சரி பண்ணால் மட்டுமே இது சரியாகும் அதே மாதிரி செத்த கிரியைகள் நிறைய இருக்கும் உள்ளுக்குள்ள இதை கழுவுவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும் மாற்றும் சுத்திகரிக்கும் அப்ப சபையானது தேவனை சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி முழுவதும் சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்கணும் இரண்டாம் அதிகாரம் எஸ்தரின் புத்தகத்துல எஸ்தர் எத்தனை மாசம் ஆயத்தப்பட்டாங்க பன்னெண்டு மாசம் ஆயத்தப்பட்டாங்க பன்னெண்டு மாசம் ஆயத்தப்பட்டு அவங்களுக்கு டெஸ்ட் எத்தனை நாள் தெரியுமா டெஸ்ட் ஒரே நாள் டெஸ்ட் இரண்டாம் அதிகாரம் எஸ்தரின் புஸ்தகம் பதினாலாவது வசனம் சாயங்காலத்தில் உள்ளே பிரவேசித்து காலமே அப்ப அவளுக்கு டைம் எப்பத்துல இருந்து எப்ப வரைக்கும் ஈவினிங் டு மார்னிங் காலை வரைக்கும் ஒரே ஒரு நாள் இந்த ஒரு நாள் அவள் ராஜாவுக்கு மாறிவிட்டால் ராஜா அவளை பட்டத்து ராஜையாக மாற்றி விடுவான் இல்லைன்னா ராஜா அனுப்பிடுவான் என்ன சொல்லுது ராஜாவின் பிரதமராகிய சாஸ்காசனுடைய விசாரிப்புக்குள் இருக்கிற ஸ்திரீகளின் ரெண்டாம் மாதத்துக்கு திரும்பி வருவாள் ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைத்தாள் ஒளிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் அப்ப செகண்ட் டைம் நோ சான்ஸ் அன்லெஸ் ராஜா கூப்டா அப்ப எனக்கு கிடைக்க போறது என்ன சான்ஸ் ஒரே ஒரு சான்ஸ் அந்த ஒரு சான்ஸ்ல நான் ப்ரூஃப் பண்ணேனா பட்டத்து ராணி உங்களுக்கும் எனக்கும் ஒரு இமை பொழுது ஒரே ஒரு நிமிஷம் ராஜா வரப்போகிறார் அந்த வருகிற ஒரு நிமிஷத்தில் ஒரு இமை பொழுதில் இஃப் யூ ப்ரூவ் நீங்கள் உங்களை நிரூபித்தால் நீங்கள் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்படுவீர்கள் இந்த ஒரு நிமிஷத்துக்கு அந்த ஒரு சாயங்காலம் டு காலலைக்கு எஸ்தர் எவ்வளவு ப்ரிப்பேர் ஆனா பன்னெண்டு மாசமும் ப்ரிப்பேர் ஆகிறா முன்னூத்தி அறுபத்தி நாளும் ப்ரிப்பரேஷன் எதுக்கு அந்த ஒரே ஒரு நாளைக்கு இந்த ஒரு நாள் தான் எனக்கு சான்ஸ் இந்த ஒரு நாள் சான்ஸை மட்டும் நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன்னா நான் நிரந்தரமாக அவருக்கு ராஜகுமார்த்தியை மாறிவிடுவேன் மற்ற அத்தனை பேரும் அந்த சான்ஸை விட்டுட்டாங்க எஸ்தர் யூட்டிலைஸ் பண்ணிட்டார் வசனம் கீழே அப்படியே இருக்குது பதினேழாவது வசனம் வாசிங்க ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தார் இந்த அன்பு வைக்கிறதுக்கு என்ன ரீசன் தெரியுமா அந்த ஒரு சாயங்காலம் ஒரு சாயங்காலம் ஏசு கிறிஸ்து நினையாத நாளிகளே வரப்போகிறார் நமக்கு கிடைக்க போறது ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷம் நாம் மறுரூமாக போகிறோம் அந்த ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் எப்படி ஆயத்தப்பட வேண்டியிருக்கு தெரியுமா பன்னிரண்டு மாதமும் ஆயத்தப்பட வேண்டியிருக்கிறது உள்ளுக்குள்ளேயும் ஆயத்தப்படணும் வெளியும் ஆயத்தப்படணும் எல்லாவித ஆயத்தத்தோடு சக்கலவிதமான ஆயத்தத்தோடு அதான் வசனம் எல்லா எல்லாவித காவலோடும் உங்களை காத்துக்கொள்ளுங்கள் எல்லாவித காவல் எல்லாத்தையும் ஏ எனக்கு கிடைக்க போகிறது ஒரே ஒரு சான்ஸ் அந்த ஒரு இமைப்பொழுது அந்த ஒரு நிமிஷம் அதை நான் தவற விடவே கூடாது அதை நான் விட்டுட்டேன்னா ரெண்டாவது சான்ஸை கிடைக்குமான்னு தெரியாது ராஜா கூப்பிட்டா உண்டு திருப்பி ஏசு ரெண்டாவது தடவை வரும்போது எனக்கு வாய்ப்பு கிடைச்சா உண்டு அல்லது உபத்திர காலத்தில் காடி கிடைக்குதோ கிடைக்காதோ எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக கிடைக்கிற சான்ஸ் ஒன்று இருக்கிறது என்ன தெரியுமா முதல் முறை போகும்போது நான் என் சுத்திகரிப்பு ராஜாவுக்கு ஏற்றமடி இருக்கிறதா ராஜா விரும்புகிறபடி இருக்கிறதா ராஜா மேல் அன்பு வைக்கிறபடி நடந்து கொள்கிறேனா ராஜா என்னை விரும்புகிறபடி என்னுடைய காரியங்கள் இருக்கிறதா எல்லாத்தையும் பாக்கிறா ராஜா இந்த பனிரெண்டு மாச சுத்திகரிப்பினுடைய மொத்த காரியமும் அந்த ஒரு நிமிஷத்தில் தான் இருக்கிறேன் இப்போ நம்ம ஆயத்தை பற்றிக்கிறோமா எதுக்கு சொல்றேன் ஒரு நாள் ராத்திரியில் ஆகிற பரிசுத்தம் அல்ல இது மாசத்தில் ஒரு நாள் ஆகிற சுத்திகரிப்பு அல்ல இது கம்யூனியன் நாளன்னைக்கு ஆகிற சுத்திகரிப்பு அல்ல இது இது என்ன தெரியுமா பனிரெண்டு மாதமும் ஆக வேண்டிய சுத்திகரிப்பு ஒவ்வொரு நாளும் ஆக வேண்டிய சுத்திகரிப்பு கூப்பிடுவாருன்னு தெரியாது எப்ப அழைப்பு வரும்னு தெரியாது அவர் ரெடியா இருக்கணும் கல்யாண வஸ்திரத்தை தரிச்சுக்கிட்டு ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு ரெடியா இருக்கணும் ராஜா உன்னை அழைக்கிறார்னும் போது எங்க எங்க சென்ட் எங்க வச்சேன் அதேறதுக்கு நேரம் இல்லை ஆண்டோர் பார்த்துட்டே இருக்கிறார் எப்ப கூப்பிட்டாலும் ரெடியா இத்தோம் கல்யாண வஸ்திரம் தரித்தவளாய் காணப்பட்டு அப்போ எனக்கான சுத்திகரிப்பு பன்னெண்டு மாசமும் இருக்கு ஆனால் எனக்கான எக்ஸாம் ஒரே ஒரு நாள் தான் இருக்கிறது அந்த ஒரு நாளில் நான் சாதித்து விட்டால் நான் பட்டத்து அரசியாக எப்பொழுதும் உட்காந்துருப்பேன் நூற்றி ஏழு நாட்டுக்கு நான் அரசியாக மாறுகிறேன் அந்த ஒரு நாள் இயேசுவின் வருகையில நான் அவரோடு கூட சென்று விட்டால் நித்திய நித்தியமாய் அவரோடு கூட நான் ஆட்சி படத்தில் உட்கார்ந்துருப்பேன் லூயா நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு ஒன்று தான் ஏதோ ஒரு நாள் சுத்திகரிச்சா போதும் சிலர் சொல்ற மாதிரி சுத்திகரிப்பு கூட்டம் மூணு நாள் சுத்திகரிச்சா போதும் அதுக்கப்புறம் வந்துட்டு கம்யூனி அன்னைக்கு சுத்திகரிச்சா போதும் இதெல்லாம் ஆகாது ஒவ்வொரு நாளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ இல்லையோ ஒரு தீர்மானம் எடுங்க ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்பட்டு நிற்பேன் இன்னைக்கு இயேசு வந்தா நான் போவேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னை சுத்திகரிச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் ராஜா கையில் இருக்க மிச்சமும் நாம் ஜபிக்க போகிறோம் நியந்திரிக்கலாமா நம்ம எல்லோரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில் ராஜா வரும்போது அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோமா அழைப்பு சாயங்காலத்தில் வரும் என்று வேதம் சொல்லுகிறது எஸ்தர் சாயங்காலத்திலே உள்ளே பிரவேசிக்குமாள் வருக வரும்போது கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் ஒரு இருளான நேரத்தில் இந்த பூமியானது முழு பாவத்தில் இருள மூடி கிடக்கும் போது ஒரு வெளிச்சம் ஒரு எக்காலம் துணிக்கும் ஒரு அழைப்பு கிடைக்கும் ராஜா உன்னை அழைக்கிறார் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின் உயிரோடு இருக்கிற நாமும் எப்ப போக முடியும் தெரியுமா பனிரெண்டு மாசம் ஆயத்தமாக இருக்கிற உயிரோடு இருக்கிற நாமும் அப்பதான் பிரவேசிக்க முடியும் அப்பதான் ராஜா உங்களை ராஜகுமாரத்தியா நம்மளை மாத்த முடியும் வெள்ளை போலம் சுகந்த வர்க்கம் எல்லா விதமான சுத்திகரிப்பு எல்லாம் நடந்திருக்குதா ஏதோ ஒன்று நடந்து ஒன்று நடக்காம இருந்தா முடியாது வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை கர்த்தர் பார்க்கும்போது ஒரு குறையில்லாத ஒரு மனவாட்டியா நிற்கணும்னு விரும்புகிறார் ஒப்புடுப்போம்மா சமூகத்தில் எது பிரியம் பிரியமில்லாமல் இன்னும் எனக்குள்ள இருக்கு செத்த கிரியைகள் எது இருக்கு எது இதெல்லாம் இன்னும் ரிமூவ் பண்ண வேண்டி வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கத்தினாலும் ஆண்டவரையும் உடைய ரத்தத்தினாலையும் ஆண்டவரையும் உடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேக தைலத்தினாலையும் எங்களுக்குள்ளே இருந்து அதை ரிமூவ் பண்ணுங்கப்பா பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் எங்களுக்குள் கடந்து வருவீராக சில நேரங்களில் நீர் எங்களுக்கு ரிமூவ் பண்ணும் போது கொஞ்சம் கசப்பா கொஞ்சம் கஷ்டமா கொஞ்சம் வேதனையா கொஞ்சம் பாடுகள் அதை ரிமூவ் பண்றதுக்கான பாடுகள் ஆண்டவர் நடத்தும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சில நேரத்துல சில காரியங்களை விட முடியாத போது கர்த்தர் உன்னை நேசிச்சதுனால விட வைக்கிறதுக்கு கர்த்தர் சில காரியங்களை நடத்துகிறார் பவுலே சொல்றாரு அவன் ஆத்மாவை தப்பு வைக்கும்படி அவனை சாத்தான் கையில ஒப்பு கொடுத்து சில நேரத்துல கர்த்தர் நம்ம ஆத்மாவை பரலவத்துக்கு கூட்டிட்டு போகும்படி உங்களுக்குள்ள இருந்த சில காரியங்களை ரிமூவ் பண்றதுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய காரியம் அல்ல உன் ஆத்மாவை தப்பு வைக்கிறதுக்கு உனக்குள்ளே இருக்கிற செத்த கிரியையை ரிமூவ் பண்ணணும் இல்லைன்னா நீ பரலவத்துக்கு போக முடியாது இந்த சின்ன வேதனை உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துரும் ஏன் என்னை நடத்தினாரு ஏன் இப்படி பண்ணாரு நான் ஏன் இந்த பாதையை கடந்து வந்தேன் உனக்கே தெரியாமல் உனக்குள்ளே நிறைய செத்த கிரியைகள் இருந்துச்சு உன்னை அநேகருக்கு உள்ள பாத்திரமா மாத்திரத்துக்காக அப்படி நடத்த வேண்டி இருந்துச்சு ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல ஆண்டவரே இந்த கடைசி நாள்ல என்ன ஒப்பு கொடுக்குறேன் இனி வருகிற வருஷங்கள் அத்தனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் இல்லாண்டவரே வருகிற வருஷங்கள் எல்லாவற்றிலும் நீர் என்னை சுகந்த வாசனையாய் நுகரணும் ஆண்டவரே நீர் பார்க்கும் போது ராஜகுமாரத்தை உள்ளார பூரண மகிமை உடையவள்ன்னு சொல்லணும் ஆண்டவரே நீரனை பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீ மிகுந்த பேரழகு ரூபவதியாய் இருந்தான்னு சொல்லணும் என் ரூபவதியே உன்னில் பழுதொன்றும் இல்லையான்னு சொல்லியிருந்தான் அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி ஒரு ஆவிக்குரிய சபையா எங்க சபை மாறிடணும் எங்க சபையை பார்த்து உமக்கு சித்தமானால் இருந்து ஒரே ஒரு வார்த்தை அதுல ஒரு ஆடு கூட காணாம போகாது அத்தனையும் பரலோகத்துக்கு வருவோம் எங்களை பார்த்து நீங்க சொல்லிருந்தான் அந்த சபைக்குள்ள ஒரே ஒரு செத்த கிரியை இருக்குன்னு ஒரே ஒருத்தரை கூட நீங்க சொல்லக்கூடாது எங்க சபை ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் உள்ள சபை ஒரு ஸ்கூல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்பார்க்கிறாங்க ரிசல்ட் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்பார்க்கிறாங்க யாரும் சாவக்கூடாது ஒரு டீம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கணும்னு விரும்புதாண்டவரை நாங்க விரும்புறோம் எங்க சபை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கிற சபை எங்க சபையில ஒருத்தர் கூட கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்க கூடாது அப்படி ஒரு சபையா நாங்கள் பார்த்து ஒப்பு கொடுத்து சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே எங்களை சுத்திகரித்தீர் வசனத்தினால் குடமிட்டீர் ஆவியினால் எங்களை சுட்டெரித்து எங்களுக்குள்ள இருக்கிற களிம்புகளை நீக்கி உங்களுடைய அபிஷேக தைலத்தினால் எங்களை சுத்திகரித்த தயவுக்காய் நன்றி வெறும் தண்ணீரால் மாத்திரம் கழுவப்பட்டவர்களாய் அல்ல ஆண்டவரே அக்கினியினாலும் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக கர்த்தருக்கு முன்பாக மாசற்ற மனவாட்டியாக பசும் பொன்னாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனவாட்டியாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதான பழுதில்லாத புறாவாக எப்பொழுதும் காணப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா எங்கள் சபை வருகிற வருடத்துல இன்னும் பரிசுத்திலே வளர இன்னும் விசுவாசத்திலே வளர இன்னும் வசனத்திலே வளர அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே